பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்தது கல்லூரி மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்து சீரழித்தவர்களுக்கு மரண தண்டனை வழங்க கோரி திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இச்சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது இதேபோல் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகர்களுக்கு மரண தண்டனை வழங்கிட வலியுறுத்தி திருச்சியில் உள்ள எம்ஐஇடி கல்லூரி மாணவர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் மேலும் அரபு நாடுகளை போன்று தண்டனை வழங்க வேண்டும் என கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் பெண்களை சீரழித்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி நாகை மாவட்டத்தில் திமுகவின் மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாரபட்சமின்றி குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தி

குற்றவாளிகளை மறைக்க முயற்சி செய்யக்கூடாது குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பெண்கள் பாதுகாப்ப தமிழக அரசு உறுதி செய்யணும்னு இந்த போராட்டத்தின் மூலமா நாங்க வலியுறுத்துறோம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நாகராஜுக்கு சொந்தமான பாரை பொதுமக்கள் அடித்து நொறுக்கின அந்த காட்சிகளை இப்போது காணலாம் பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் குறித்து விளக்கம் கேட்டு தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மாவட்டம் பொள்ளாச்சியில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அது தொடர்பான ஆபாச வீடியோ படங்கள் எடுக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர கும்பலை சேர்ந்த சபரி ராஜன் சதீஷ் வசந்தகுமார் மற்றும் திருநாவுக்கரசு ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றி டிஜிபி டி கே ராஜேந்திரன் நேற்று ஆணை பிறப்பித்தார் சிபிசிஐடி போலீசாரும் உடனடியாக விசாரணை நடவடிக்கையை தொடங்கினார்கள் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு நேற்று அதிரடியாக முடிவு செய்தது இந்நிலையில் தமிழக காவல்துறையின் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதில் பொள்ளாச்சி விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை தேவை என்றும் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நிலமோசடி முறைகேடு புகார் தொடர்பாக ராபர்ட் வதேராவை விசாரிப்பவர்கள் ரஃபேல் விமான ஊழல் புகாரில் மோடியை ஏன் விசாரிக்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சேலஞ்ச் மேக்கர்ஸ் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவிகளுடன் கலந்துரையாடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது மாணவிகளின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல்காந்தி இந்தியாவில் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கூறினார் கல்வி தனியார் மயமாக மாற்றப்படுவதில் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக கூறிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கான வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார் பாலின சமத்துவத்தை வட இந்தியாவை விட தென்னிந்தியா அதிகம் முன்னெடுத்து வருவதாக கூறிய ராகுல்காந்தி பெண்களை இரண்டாம் நிலை என கருத வேண்டாம் சமநிலை என்றே கருத வேண்டும் என்று கூறினார் வந்தால் மத்திய அரசு வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் ராகுல்காந்தி உறுதியளித்தார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது ஜிஎஸ்டி வரி ஒரு வரியாக குறைந்த அளவில் நிர்ணயம் செய்யப்படும் என்று கூறிய அவர் சீனா ஆண்டுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவது போல இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்று தெரிவித்தார் ராபர்ட் வதேரா குறித்த கேள்விக்கு குற்றம் சாட்டப்பட்ட யாரையும் எவரையும் விசாரிக்கும் உரிமை அரசுக்கு உண்டு என ராகுல் பதிலளித்தார் பதிலளித்தார்பேல் விவகாரத்தில் நரேந்திர மோடியை விசாரிக்க வேண்டும் என்று கூறிய அவர் அனில் அம்பானி ஒருபோதும் விமானங்களை தயாரித்தது கிடையாது என்றும் தெரிவித்தார் மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதன் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும் எனவும் தொழில் முதலீடுகளை காஷ்மீரில் அதிகரிக்க செய்தால் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் கூறினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் தருவோம் என அக்கட்சியின் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார் தமிழக அரசை பிரதமர் அலுவலகம் நடத்தி வருவதை ஏற்க முடியாது என காங்கிரஸ் தலைவர் காந்தி தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள அரசு டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோலில் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் ஏழு பேர் விடுதலையில் சட்டப்படியான நடவடிக்கைக்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய அவர் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய பிரச்சினையை தீர்த்துக் கொண்டு தெரிவித்தார் ஊடகங்களை சந்திக்க பிரதமர் மோடி விரும்புவதில்லை என்று கூறிய அவர் கலாச்சாரம் மொழி ஆகியவற்றின் மூலம் நாட்டை பிளவுபடுத்தும் வேலையை காங்கிரஸ் செய்யாது எனவும் உறுதியளித்தார் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகள் மூலம் சிறு தொழில்களை பிரதமர் மோடி அழித்துவிட்டார் என்று சாரிய ராகுல்காந்தி பாஜக அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை என்பதுதான் முதல் பிரச்சினை என்றும் விமர்சித்தார் ஏழை மக்களுக்கு குறைந்தபட்ச வருவாயை உறுதி செய்வதே காங்கிரசின் நோக்கம் என்று கூறிய ராகுல்காந்தி வெற்றி பெற்றால் என்ற பேச்சுக்கே இடமில்லை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் தெரிவித்தார் ரஃபேல் விவகாரத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் விசாரணை நடத்தப்படும் எனவும் மோடியின் முறைகேட்டை உறுதி செய்வோம் எனவும் கூறிய அவர் மத்தியில் ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களுக்கு தன் அமைச்சகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் லாங்குவேஜ் டசன் அண்டர் மக்களவைத் தேர்தலையொட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக புதிய நீதிக்கட்சி புதிய தமிழகம் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய ஏழு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதில் பாமகவுக்கு ஏழு பாஜகவுக்கு ஐந்து தேமுதிகவுக்கு நான்கு புதிய நீதிக்கட்சி புதிய தமிழகம் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் அதிமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டினார் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒபிஎஸ் இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழிசை சவுந்தரராஜன் அன்புமணி ராமதாஸ் டி கே வாசன் சுதீஷ் கிருஷ்ணசாமி ஏ சி சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய பிரச்சாரத்தை மேற்கொள்வது அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கும் கூட்டங்களை எந்தெந்த நகரங்களில் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பின் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என அக்கட்சியின் தலைமை அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் முடிவானதும் உடனடியாக வேட்பாளர்களை அறிவிக்கவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது விஜயகாந்த் முன்னிலையில் தேமுதிக சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்து நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதற்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று நாற்பது தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறுகிறது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முன்னிலையில் துணைச் செயலாளர்கள் எல் கே சுதீஷ் பார்த்தசாரதி திருப்பூர் அக்பர் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் உள்ளிட்டோர் அடங்கிய குழு நேர்காணல் செய்து வருகிறது காலை பத்தரை மணிக்கு நேர்காணல் தொடங்கி இன்று மாலை முடிகிறது ஒரே நாளில் நேர்காணல் நடத்தி முடிக்கப்படுகிறது இதற்காக நேர்காணலில் கலந்து கொள்பவர்கள் குறிப்பாக கழக உறுப்பினர் அட்டை கல்விச் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை தனித்தொகுதிக்கு சாதி சான்றிதழ் நகல் உள்ளிட்டவை வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து விஜயகாந்த் நேர்காணல் நடத்தி வருவதாகவும் அதிமுக தலைமையிலான கூட்டத்தின் முடிவில் தொகுதிகள் ஒதுக்கீடு அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அதனை விஜயகாந்தும் தலைமை கழகமும் முடிவெடுத்து அறிவிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அகில இந்திய அளவில் மதவாத சக்திகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அந்த வகையில் திமுக கூட்டணிக்கு மக்கள் பெரும் வெற்றியை தேடித் தருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் கோரிக்கையை ஏற்று சித்திரை திருவிழாவையொட்டி தேர்தல் ஆணையம் மதுரையில் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் அகில இந்திய அளவில் மீண்டும் சனாதன சக்திகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது அதை தடுப்பதற்கு தமிழகத்தில் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் அந்த வகையில் தமிழக மக்கள் இந்த கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த சித்திரை திருவிழா என்பது பாரம்பரியமாக நடைபெற்று வருகிற பெருவிழா ஆகவே அதை கருத்தில் கொண்டு அந்த ஒரு தொகுதிக்கு தேர்தலை தள்ளி வைப்பது மக்களுடைய அந்த கோரிக்கை என்பது வரவேற்கக்கூடியதுதான் ஆகவே தேர்தல் ஆணையம் அதை குறித்து பரிசீலிக்க வேண்டும் மாணவ மாணவிகள் மத்தியில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் உரையாட தயாரா என பிரதமர் மோடிக்கு கார்த்திக் சிதம்பரம் சவால் விடுத்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எட்டு கேமராவுடன் சுற்றும் மோடி கேமரா இல்லாமல் வெளியே வரமாட்டார் என்று விமர்சித்தார் ராகுல்காந்தி சென்னையில் பெண்கள் கல்லூரியில் நடத்திய உரையாடலை சுட்டிக்காட்டிய அவர் சாதாரண மக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு மோடியால் பதில் சொல்ல முடியாது என்று தெரிவித்தார் மோடி என்பவர் மீடியா கிரியேட்டர் ஸ்கிரிப்ட் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் மேக்கப் மேன் என்று சாடிய கார்த்திக் சிதம்பரம் மாணவ மாணவிகள் மத்தியில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் உரையாட தயாரா என பிரதமர் மோடிக்கு சவால் விடுத்தார் தான் அவரால் செயல்பட முடியும் யதார்த்தமாக மக்கள் எழுப்பும் சாதாரண மாணவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கெல்லாம் உணர்வு அவரால் பதில் சொல்லவே முடியாது இதுதான் எங்களுடைய அவர் அப்பப்போ இந்த செல்ஃபியில் சில சேலஞ்செல்லாம் விடுவார் திரு திரு மோடி ஃபைவ் இயர் சேலஞ்ச் யோகா சேலஞ்சு நான் அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி பண்ணது மாதிரி அவரும் எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் ஒரு மேடையில் நின்று மூணாயிரம் மாணவர்கள் கேட்கும் கேள்விக்கு அது பதில் சொல்ல வேண்டும் அந்த சேலஞ்ச் தொகுதிக்கு ஒரு சின்னம் வழங்கினால் கூட மக்களவை தேர்தலில் வெற்றி பெறப்போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் என்று அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அணைக்கரைப்பட்டி கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு சென்ற தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தங்களுக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் மக்களிடம் கொண்டு சென்று வெற்றி பெறுவோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றார் அரசியல் ஆக்கணும் யாருடைய நோக்கம் இல்லை தவறு நடந்தது இது இது சரி பெரிய மிகப்பெரிய கொடூரமான செயல் இது வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பகுமானமாக வந்து ஒரு செட்டு சேர்ந்து பொம்பளை பிள்ளையில துன்புறுத்துனால அவனா ரோட்டில் விட்டு அடிக்கணும் அடித்து தண்டனை கொடுக்குறத பார்த்தா தான் மக்களுக்கு இது சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டாங்களா அதையே சி சின்னத்தை கூட கொடுக்க கூட மாட்டேன்கிறாங்க என்ன நாங்கள் பாவம் பண்ணோம்னு தெரியல குக்கர் சின்ன கொடுத்தாங்க கோர்ட்டில் அதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் மேலும் முறையிட்டு போனீங்க பரவாயில்ல ஏதோ ஒரு சின்ன கொடுக்கணுமில்ல எங்களுக்கு எதை வாயில் கொடு நாங்கள் மக்களை பார்க்குறோம் மக்கள் ஓட்டு போகிறாங்களா இல்லை அப்பன் பாட்டு பார்த்துக்குருவோம் நாங்கள் ஒவ்வொரு தொகுதிலேயும் ஒவ்வொரு சின்னம் கொடுக்கட்டும் மக்கள்கிட்ட நாங்கள் ஓட்டு கேட்குறேன் நாங்கள் என்னப்பா தப்பு பண்ணோம்னு சொல்லி ரிசல்ட் இப்போ பாருங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை இருந்தால் பதினெட்டுலையும் ஜெயிக்க போகுதுன்றதை மக்கள் சொல்லப் போகிறாங்க இப்போ மக்களவைத் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது சென்னை ரிப்பன் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த பெருநகர மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் விளம்பரங்களை கண்காணிக்கப்படும் என கூறினார் மேலும் ஊடகங்கள் வாயிலாக பிரச்சாரங்களை மீண்டும் மீண்டும் வெளியிடுவது கட்டண செய்தியாக கருதப்பட்டு வேட்பாளரின் கணக்கில் சேர்க்கப்படும் எனவும் தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் மற்றும் பல்வேறு வழியாட்டுதல்கள் உத்தரவுகளினுடைய சாராம்சத்தை வந்து விலக்கி சொன்ன சொல்லப்பட்டது மீடியா மானிட்டரிங் செல் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் மற்றும் விஷுவல் மீடியாவில் ஒரு ஆட் கொடுக்கணும்னா அல்லது பிரிண்ட் மீடியாவில் ஏதோ எந்த மீடியாவில் ஆட் கொடுக்கணும்னாலும் இந்த எம்சிஎம்சிங்கிற இந்த மானிட்டரிங் இருந்து அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கி அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த எம்சிஎம்சி நம்பரோடு அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த நாளிதழ்லையோ அல்லது தொலைக்காட்சி சேனல்லையோ வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் எச்சரித்துள்ளார் மேலும் அரசியல் சார்ந்த சுவர் விளம்பரங்கள் கொடிகள் அகற்றப்படாமல் இருந்தால் அனைத்தும் விளம்பரங்களும் மாவட்ட நிர்வாகத்தால் அகற்றப்படும் என்றும் கூறினார் தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் வாக்குச்சாவடி மையங்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆய்வு செய்தார் மேலும் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார் தேர்தல் பரக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய இன்றி எடுத்து செல்லப்பட்ட ஆறு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் காங்கேயம் ஈரோடு சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மைசூரை சேர்ந்த கவிதா என்பவருடைய காரை சோதனை செய்தபோது அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மூன்று லட்சம் ரூபாய் எடுத்து செல்வது கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் அதனை காங்கேயம் வட்டாட்சியர் விவேகானந்தார்

இந்த தொகை வந்து சார்நிலை கருவருக்கு ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு உத்தரவு வரப்பட்டது திரும்ப வழங்கப்படும் இதேபோல் சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக காங்கேயத்திற்கு சென்ற காரை சோதனை செய்த தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் மூன்று லட்சம் ரூபாய் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இதனையடுத்து அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓமலூர் தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணன் என்பவரிடம் ஒப்படைத்துள்ளனர் திருச்செந்தூரில் தந்தையை இழந்த சோகத்திலும் ஜெய்ஸ்ரீ என்ற மாணவி பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்தவர் ஐயப்பன் இவருக்கு கலாவதி என்ற மனைவியும் மூன்று மகள்களும் உள்ளனர் இவரது மகள் ஜெய்ஸ்ரீ பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வந்தார் இந்த நிலையில் நேற்று மாலை ஐயப்பன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் தனது தந்தை இழந்த சோகத்திலும் அந்த மாணவி இன்று தேர்வினை எழுதினார் பின்னர் வெளியே வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தனது தந்தை ஆசை நிறைவேற்றதான் தேர்வு எழுதினேன் என்று கூறினார் எங்கள் அப்பா ஆசைக்காண்டி தான் இந்த எக்ஸாமே எழுத வந்தேன் எங்க அப்பா ஆசைப்படி நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் எங்க அம்மாவை காப்பாற்றுவேன் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்தது ஸோ நான் எங்க அப்பா ஆசையை கன்ஃபார்மா நிறைவேற்றுவேன் புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை தொலைக்காட்சி வழங்கும் இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன்